எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான். காலையிலேருந்து நைட்டு வர நான் என்னென்ன வேலைகள் பார்க்குறேன், என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹரிக் வீக் டேஸ். ஸோ ஹரிக்கு ஸ்கூல் 6:30 எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சதும் அவனுக்கு வந்து ஸ்கூல் கொடுத்து வர்றதுக்கு லஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்பெகட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கெட்டிலில் வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு, அந்த சுடு தண்ணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், அப்புறம் அந்த ஸ்பெகட்டி கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டு வேக விட்டுக்கிட்டேன். அடுத்து கேரட்டு, கேப்சிகம் கேரட் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் குட்டி குட்டியாக. இங்கிட்டு சைட் பை சைடாக எங்கள் வீட்டுக்காரங்களும் எந்திரிச்சிருவாங்க என் கூடையே. ஸோ அவங்க வந்து டீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே டீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ் போகிற வர அவங்க கொஞ்சம் வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ டீ வந்து வேகமாக குடிச்சிட்டு, டீ வந்து கொஞ்சம் 2 நிமிஷமாக உட்காந்து குடித்தாதான் நல்லாயிருக்கும் அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு 2 நிமிஷம் வேகமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹரியை போய் எழுப்பி விட்டோம். ஹரி எந்திக்கும் போதே ஆதிரனும் எந்திரிச்சிட்டான், அதனால் கூட கொஞ்சமே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஆதிரன் எழுந்து வந்தான் அப்படின்னா அவனுக்கும் கொஞ்சம் எதாவது சாப்பிட கொடுக்கணும், அவனையும் ப்ரஷ் பண்ணிட்டு இது பண்ணணும். ஸோ காலைல அவங்க ரெண்டு பேரும் எழுந்தவொடனே தண்ணி கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, ப்ரஷ்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க வீட்டுக்காரங்க. நான் இந்த சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா லன்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயிலில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, அது நல்லா கொஞ்சம் கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் கேரட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அது அந்த எண்ணெயிலேயே ஒரு கால்வாசி வெந்தால் போதும், அது ரொம்பலாம் வேகணும் அவசியம் இல்லை. ஸோ சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது கூடவே நம்ம வந்து இட்டாலியன் சீசனிங் இல்லை அப்படின்னா ஒரேகனோ இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இட்டாலியன் டிஷ்கள்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்பெகட்டியும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த கேரட் கேப்சிகமோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்தா சாஸ் அப்படின்னு கடையில் ரெடிமேடாகவே விற்குது, அந்த சாஸ் வாங்கி அது 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். எடுத்து கொஞ்சம் நேரம் அவ்வளோதான், அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே சூடாக பேக் பண்ணாமல் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதும் டிஃபன் பாக்ஸை வந்து நான் மூடி வச்சுட்டேன். ஏன்னா சூடாக மூடி வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஏர்லாக் ஆயிரும், ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபனில் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அவனுக்கு அங்கே ஸ்கூலில் போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எக் தோசை தான் போட்டு கொடுத்தேன். அவன் போகும்போதே கார்லேயே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆதிரன் வந்து ஸ்பெகட்டி வேணும்னு கேட்டான். ஸோ அவனுக்கு மீதி உள்ள ஸ்பெகட்டி கொஞ்சம் இருந்தது, அது வந்து வச்சு கொடுத்துட்ருந்தேன். அவனுக்கு அது மட்டும் சாப்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் ஒரு தோசை சாப்பிட்டான். அந்த கேப்பில் வந்துட்டு துணி வந்து முன்னாடி மீனாட்சி பறக்கிறதுக்கு முன்னாடி அப்பப்போ துணி வந்து மடித்து வைப்பேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப பல்காக சேர்ந்ததுக்கப்புறம் தான் மடிக்கிறேன், அதனால் ரொம்ப கிடந்தது துணி மடிக்கிறதுக்கு. சரி இன்றைக்கி துணி மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் துணி மடிச்சுட்டு இருந்தேன். கூடவே ஆதிரனும் நானும் மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உட்காந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணுற ஆதிர, துணி மடிக்கிறியா? உன்னோட ட்ரெஸ்ஸா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மடித்த துணியெல்லாம் உள்ள மீனாட்சி பாப்பா வந்து நான் காலைல 6:30 எந்திரிச்சிட்டா, அவளுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் இங்கே வந்து லன்ச்சு அரிக்கு செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ ஃபீட் பண்ணி முடிச்சவா உள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தா, அதனால் மடித்த துணியெல்லாம் இங்கிட்டு ஓரமாக வச்சிடலாம், அவள் எந்திரிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எடுத்து உள்ள க்ளாசெட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த பில்லோ சோஃபாவோட பில்லோ அந்த கவர்லாம் துவைச்சிருந்தேன் அதை மட்டும். ஸோ அதை வந்து பில்லோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா பில்லோலாம் எடுத்து கீழே போட்டு அதில் உள்ள குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பில்லோ கவர்லாம் போட்டுவிட்டு திரும்ப சோஃபாவெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஆதிரனும் கூட கூட ஊடால விழுந்து விழுந்து விளையாண்டு விளையாண்டு அவனும் ஒவ்வொரு பில்லோவாக அழகாக என் கூட எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நிறைய பேர் இந்த சோஃபா கவர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க, இது வந்து நார்மலாக அமேசானில் தான் வாங்கினேன். வெல்வெட் கிளாத்து, நீங்கள் சோஃபா கவர் வெல்வெட் கிளாத் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும் அமேசானில். யூஎஸ் அமேசான் ஆப்பில் தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே
நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எனக்கு எங்களுக்குன்னு எதுவும் பண்ணலை. காலைல ஹரிக்கு பண்ணதோடு தான் அப்புறம் ஆதிரன் ஒரு தோசை சாப்பிட்டான். க்ரசாண்ட் இருந்தது கடையில் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி என்னைக்காவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியல, அதுக்கு பதிலாக நான் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் இந்த க்ரசாண்ட்டில் வந்துட்டு ஒரு 10 செகண்ட் மைக்ரோவேவில் சூடு பண்ணிட்டு இடையில வந்து ஜாம் அல்லது சாக்லேட் சிரப் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த க்ரசாண்ட் வச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் இந்தியா கால் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தியா கால் பேசி முடிச்சதுக்கப்புறம் மீனாட்சி பாப்பா இன்னும் தூங்கிட்டு இருந்தா. ஸோ அந்த அதனால எங்கள் வீட்டுக்காரங்களும் ஹரியோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் அந்த இன்னொரு கிளாசெட்டில் டாய் ரூமில் உள்ள கிளாசெட்டில் வச்சுருப்பேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹேங்கரில் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு மடித்த துணியெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அங்கிட்டு வந்து ஆதிரன் வந்து இது லெகோஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். நிறையா பேர் வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இயர் பார்த்திங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், பட் ஆதிரனுக்கு வந்து ஃபீவராக தான் இருந்தது, ரொம்ப உடம்பு வந்து சரியாகாமல் இருந்தது. அதனால தான் சரி வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கலை. அவங்க ரெண்டு பேர் துணி அந்த கிளாசெட்டில் மடித்து வச்சு முடித்தேன். மீனாட்சியும் எந்திரிச்சிட்டா, அவள் கரெக்டாக 6:30 படுத்தா, படுத்துட்டு இப்போ தான் 10:30 அந்த டைமில் தான் எந்திரிச்சா. எந்திரிச்சதும் வந்துட்டு அவளுக்கு வந்து டயப்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே ஃபீட் பண்ணிடுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப நேரம் தூங்கியிருக்கா பார்த்தீங்களா, அதனால் வந்துட்டு டயப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே ஃபீட் பண்ணிடுவேன். நிறைய பேர் கேட்குறீங்க டைப்பர் 24 hours போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு எனக்கு வீடு ஃபுல்லாக கார்பெட் இருக்கிறதுனால நான் டைப்பர் இல்லாமல் நான் போட மாட்டேன். அதே மாதிரி டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு டைம் வெட் ஆகும்போதும் அந்த கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, அது பார்த்த உடனே நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப நேரம் டைப்பர் போட்டு ஒரே டைப்பர் போட்டு ரொம்ப நேரம் நான் வச்சுருக்க மாட்டேன். ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்விங்கில் வந்துட்டு அவளை வந்து வெளியே ஹாலில் வச்சு போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் காலை கையெல்லாம் ஆட்டிட்டு ஆதிரனை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பா. லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம் சோம்பு போட்டு அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நல்லா நிறையா கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணுறேன் அதனால் ஒரு 2 cup அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரை அப்பப்போ இடையில கிண்டி விட்டுட்டே இருந்தேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து 2 tablespoons இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா 2 medium-sized தக்காளியை போட்டு அந்த தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு மூடி போட்டு வச்சு வேக விட்டுக்கிட்டேன். இங்கிட்ட வந்து வறுத்து அரைக்க வந்து இந்த மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் காஞ்ச மிளகா காஷ்மீர் காஞ்ச மிளகாய் அப்புறம் சோம்பு மிளகு கொத்தமல்லி விதை சீரகம் கசகசா முந்திரி இதோடலாம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து துருவின தேங்காய் போட்டு அதை நல்லா அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லோ ஹீட்லேயே அந்த ஹீட் அந்த ஆல்ரெடி அந்த பேனில் ஹீட் இருக்கும் பார்த்திங்களா அதிலே போட்டு நல்லா அந்த தேங்காவையும் அந்த பொருட்களோட நல்லா வறுத்துக்கிட்டேன். வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுட்டு அதோட சூடு பாதி ஆறினதுக்கப்புறமா அதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சிக்கிட்டேன். இதோட அளவுகள் என்னென்ன போட்டு எவ்வளோ அளவுகள் போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த தக்காளி லைட்டாக மசிஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அந்த சிக்கனை வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரணும், அதுக்காண்டி நான் மூடி வச்சுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். எங்கிட்ட வந்து ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு 2.5 cup பாஸ்மதி ரைஸ் எடுத்து கரெக்டாக பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் நல்லா கழுவிட்டு. இங்கே வந்து அந்த வறுத்து வச்சுருந்த பொருட்கள்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த மிக்சியில் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதையும் தண்ணி ஊற்றி நல்லா சுற்றி எல்லா சைடும் எடுத்து விட்டு நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ
அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா இன்னும் சிக்கன்லேருந்து நம்ம குக்கரில் விசில் விடும்போது இன்னும் நிறைய தண்ணி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து உப்பு கரெக்டாக இருக்கா காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு சிக்கன் வந்து என்னோடய இது வந்து பட்டர்ஃப்ளை குக்கர், 4 விசிலில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வெந்துடும் நல்லாவே. ரொம்ப விசில் விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப வெந்து வெந்து தனித்தனியாக போயிடும் சிக்கன். ஸோ அதனால் 4 விசில் வந்ததும் அதை இறக்கி வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து கேப்பில் வந்து மீனாட்சி வந்து அழுதுருச்சு, திரும்ப வந்து அவளுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்கா நான் ஃபீட் பண்ணுவேன். ஃபீட் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா அடுத்து திரும்ப தூங்கிடுவா. இதுவரை முழிச்சிருப்பா, இதுக்கப்புறம் இன்னொருக்கா ஃபீட் பண்ணி போட்டோம்னா தூங்கிடுவா. அப்புறம் ஜீரா ரைஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குக்கரில் வந்து ஆயில் நெய் அதெல்லாம் போட்டுட்டு சூடானதும் அதில் வந்துட்டு நம்ம நார்மல் சீரகம் அப்புறம் கருஞ்சீரகம், நம்ம வந்து ஜீரா ரைஸ்க்கு வந்து கருஞ்சீரகம் போட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் சீரகம் கொஞ்சம் கருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகா அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இங்கிட்டு சைட் பை சைடாக சிக்கன் 65 மசாலா முதலே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதோட இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் சிக்கன் 65 எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் இந்த வீடியோவில் நான் என்னென்ன எவ்வளோ போட்டிருக்கேங்கிறத காட்டலை. ஸோ அதை சைட் பை சைடாக பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இங்கிட்டு வந்து நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் போனதும் அதை வந்து நல்லா அந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்திங்களா தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றணும், ஆனால் தண்ணி வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ எனக்கு வந்து இந்த குக்கர் வந்து தேவைப்பட்டது அந்த ஜீரா ரைஸ் வைக்கிறதுக்கு, ஆனால் குவான்டிட்டி வந்து அந்த சின்னதில் காங்காது. அதனால் இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஜீரா ரைஸ் பண்ண எடுத்துக்கிட்டேன். இங்கிட்டு சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிட்டே இருந்தது. ஸோ அதையும் சைட் பை சைடாக பொறிச்சு பொறிச்சு வச்சுட்டு இருந்தேன். ரைஸ்க்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரிசி வந்து ஒரு 20 minutes வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ அந்த அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3.5 கப் அளவு தண்ணி வந்துட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். ஸோ 2.25 கப் அரிசிக்கு நான் 3.5 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு அரிசி வந்து நான் 20 minutes ஊற வச்சதுனால இது வந்து ஒரு விசில்ல வெந்துடும், 2 விசில் விட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும். ஸோ நம்ம ஊற வைக்கிறத பொறுத்து விசில் விடுறது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தீங்கன்னா 2 விசில் விட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸ்க்கு. நான் 20 minutes ஊற வச்சதுனால ஒரு விசில் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ சூப்பராக அது வந்து நல்லா நல்லா வந்திருந்தது குழையாமல். இங்கிட்டு வந்து 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேலே கொத்தமல்லி இலை அப்புறம் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தெல்லாம் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ரைஸு கிரேவி சிக்கன் 65 லஞ்சுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எக்கும் பாயில் பண்ணியிருந்தேன். இங்கிட்டு வந்து மீனாட்சியும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு முழிச்சிட்டா. ஸோ அவள் அதுக்கடுத்து ஃபீட் பண்ண மாட்டேன். நாங்கள்லாம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் அவளுக்கு அடுத்து ஃபீட் பண்ணுவேன். பாப்பா கிட்ட அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு நானும் அது என்ன விளையாண்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்களும் வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட வந்துட்டாங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சோஃபாலேயே படுத்திருப்பேன். மீனாட்சி பாப்பாவும் தூங்கிடுச்சு கொஞ்ச நேரத்தில். அப்புறம் ஹரி வந்து ஸ்கூலில் இருந்து 4 மணிக்கெலாம் வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் சிக்கன் 65 கொஞ்சம் இருந்தது அதை சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆதிரனுக்கு இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் அண்டு வந்து இந்த லெகோஸ் இது ரெண்டையும் தான் இப்போ வந்து அடிக்கோர்க்கா விளையாண்டுட்டே இருக்கிறான். அப்புறம் ஹரி வந்து ஸ்கூல் காலையில் கொண்டு போனது வந்து லஞ்சு சாப்பிட்டானா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுருந்தான். அந்த கிரசாண்ட் ஒன்று வந்து வச்சு விட்டுருந்தேன், அது வந்து எப்போ சாப்பிட்டேன்னு கேட்டேன். காலையில் எக் தோசை கொடுத்து விட்டேன் பார்த்தீங்களா, காரில் போகும்போது சாப்பிட்டுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாதி தோசை மட்டும் சாப்பிட்டு கிரசாண்ட் டிஃபன் பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி கிரசாண்ட்டும் காலையில் சாப்பிட்டுட்டு போயிருக்கிறான். ஸோ ஸ்கூலில் போயிட்டு ஸ்பெகட்டி அப்புறம் அந்த ஆப்பிள்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கான். ஸோ நல்லாவே சாப்பிட்டுட்டு வந்துட்டான்.
அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து மீன் ஆதிர்னும் குளிக்க வச்சுட்டு மீனாட்சி பாப்பாவையும் குளிக்க வச்சாச்சு. அப்புறம் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்ததில் நிறைய பேர் இந்த பாத் டப் மீனாட்சியை குளிக்க வைக்கிற அந்த பாத் டப் எங்கே வாங்கினீங்க, லிங்க் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிங்க. இது வந்து நான் யூஎஸ் அமேசான் ஆப்பில் தான் வாங்கினேன். எனக்கு இந்தியாவில் வந்து இது வந்து இருக்கான்னு தெரியல. அமேசான் கண்டிப்பாக அமேசானில் இருக்கும், அல்லது இந்த ஃபஸ்ட் க்ரே ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்லலாம் கிடைக்கும் பேபி ப்ராடக்ட் எல்லாம். ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. வந்ததுமே அவங்க வீட்டுக்கு சவுண்டு கேட்டதுமே மீனாட்சி வந்து அப்படியே குரல் கொடுத்துட்டா ஊன்ட்டு, அப்புறம் அவங்க கையெல்லாம் நல்லா கழுவிட்டு வந்துட்டு அவளை தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஹரிக்கு வந்து ஹோம்ஒர்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து செக் பண்ணேன். ஸோ அவனுக்கு ரொம்பலாம் இல்லை, ஒன்றே ஒன்று மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் புக்கு ரீட் பண்ணணும், அந்த ஸ்டோரி புக்கு ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன். அந்த கேப்பில் நீங்கள் வந்து ஹரிக்கு வந்து ஹோம்ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன். என்ன ஸ்பெல்லிங் சொல்லு. அது புக்கு புக் சொல்லு. கரெக்ட் என்னது கரெக்ட் எழுது. அதுக்கப்புறம் ஹரியும் ஹோம்ஒர்க் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிக்க போயிட்டான். எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு டீ போட்டு எனக்கு கொண்டு வந்தாங்க. அது என்னமோ அந்த டீ மட்டும் பார்த்திங்கன்னா என்னை போட சொல்லுவாங்க, நான் போடவே மாட்டேன். எனக்கு வந்து யாராவது போட்டு கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே அவர் தான் போடுவார். ஈவினிங்கும் சீக்கிரம் வந்துட்டார்னா அவர் போடுவார், இல்லைனா நான் காஃபி போட்டு நான் குடிப்பேன். நான் மட்டும்தானா காஃபி போட்டு குடிப்பேன். அப்புறம் டின்னருக்கு அந்த மதியம் வச்சுருந்த சிக்கன் செட்டிநாடு சிக்கன் கிரேவி இருந்தது, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மதியம் வச்சு எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படி ஏதாவது ஒரு கிரேவி எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கடையில் வாங்கின சப்பாத்தி வந்து வச்சுருந்துருப்பேன். இந்த சப்பாத்தி எடுத்து நம்ம வந்து தோசை கல்லில் போட்டு எடுத்து நம்ம நார்மலாக நம்ம சப்பாத்தி சூடுற மாதிரி சுட்டுக்கணும். இது தேய்ச்சி ரவுண்ட் பண்ணி அவங்களே விற்பாங்க கவரில். இது வந்து நீங்கள் யூஎஸில் எல்லா இந்தியா ஸ்டோர்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நம்ம வீட்டில் உள்ள சப்பாத்தி மாவு மாதிரியே தான் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதை போட்டு ஒன்று ஒன்றா நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மீனாட்சி பாப்பாலாம் ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து ஃபீட் பண்ண போயிட்டேன். மீதி உள்ள சப்பாத்தியெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆ
ஹரியும் ஆதிரனும் கிரேவி வேண்டாம், எனக்கு வந்துட்டு சப்பாத்தியில் வந்து நெய்யும் சுகரும் வச்சு கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த சப்பாத்தியில் வந்து நெய்யை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் ப்ரௌன் சுகர் எல்லாம் நார்மல் சுகர் நம்ம வீட்டில் உள்ள சுகர் போட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்டாங்க. முன்னாடியே வந்து கொஞ்சம் பனானா ஆப்பிள்லாம் சாப்பிட்டதுனால பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஆளுக்கு ஒவ்வொரு சப்பாத்தி மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தோம், அவங்களும் சாப்பிட்டாங்க. அதிரன் உட்கார்ந்து சாப்பிடுமா? ஹரி அதிரன் இங்க வா, உட்கார்ந்து வாங்க. ஹரி போப்பா, பசங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நாங்களும் அந்த சிக்கன் கிரேவி வச்சு சப்பாத்திக்கு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது சப்பாத்திக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.